Sir, this is question number 20. The number of ways to arrange the letters of the word teeth. Teeth in the word use for me. Number of words in the number form one number you have been it. பொதுவாக நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப அதோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு ஃபார்முலா எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கோ அது வந்து மேலே வேணும். ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5, 6 லெட்டர்ஸ் அப்போ 6 factorial பை எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். இதில் சி ரிப்பீட் ஆகுது அப்போ விட்டுரு, ஏன்னா 1 factorial ஸோ நோ 1 factorial எழுத வேண்டிய அவசியம் இல்லை. டெஸ்ட் வேண்டாம். ஈ வந்து 1, 2, 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், 3 factorial அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ 6 factorial 6 × 5 × 4 × 3 அதாவது ஸ்டாப் பண்ணுறோம் பை 3 factorial. எப்பவுமே ஃபேக்டோரியல் எழுதுறப்போ அப்படியே 1 கண்டுபிடிச்சே எழுதிருந்தது. எது வரைக்கும் நமக்கு வேணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபேக்டோரியில் போட்டணும். இப்போ இந்த 3 factorial 3 factorial கேன்சல் ஆயிரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 120. Here the answer for this 120. So in the answer is number 32. Then 13 guests in a party, they participated. The number of hands move. 13 guests in the party to participate. அவங்க ஒரு ஒருத்தரோட ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்னா 2 நபர் வந்து தேவை. ஒன்று நம்ம, இன்னொன்று நமக்கு முன்னாண்ட இருக்கிறவங்க. அப்போ 2 பேர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல 13 C2 நம்ம எப்படி எழுதுவோம்னா 13 C2 மொத்தம் 13, அதில் 2 பேர் நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறோம். ஸோ 13 C2 எப்படி இருந்தால் 13 × 12 / 2 × 1 13 × 12. ஏன்னா இந்த 2 வரப்போ நம்ம 2 முறை அந்த நம்பரை வந்து எழுதணும். n × n − 1 அப்போ இது இது கேன்சல் பண்ணிங்கன்னா 6. ஸோ 6 × 3 = 18. ஸோ ஆன்சர் வந்து 78. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 78. அது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸிங் த வேர்ட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணால் அந்த வார்த்தைகளின் எண்ணிக்கை அர்த்தம் இருக்குதோ இல்லையோ நம்ம எவ்வளோ எண்ணிக்கையில் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இதுவும் அதே தான். இப்போ நான் இங்கே சொன்னது இல்லையா, இதே மாடல் தான். பட் இங்கே வந்து இ வந்து 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே எந்த லெட்டருமே ரிப்பீட் ஆகும். ஆல் ஆர் டிஸ்டிங், எல்லாமே வெவ்வேறான லெட்டர்ஸ். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், 8 factorial. ஸோ த ஆன்சர் ஃபார் தி 8 factorial. இப்போ அதே மாடலில் எழுதணும்னா கீழே வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிருங்க கீழே எழுதுறோம். இல்லாட்டி 1 factorial அதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து இதுக்குள்ளே ஆன்சர் வந்து 8 factorial.